கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாஜகவில் மாற்று கட்சியினர் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அகில இந்திய பாஜக பொதுச் செயலாளர் முரளிதர ராவ், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சந்தன கடத்தல் வீரப்பனின் மகளும் வழக்கறிஞருமான வித்யா ராணி உள்ளிட்டோர் தங்களை பாஜகவின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் நரேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே துறைக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தை திருச்சி கோட்ட ரயில்வே தேவகுமார் என்பவர் 2 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்திருந்தார். பின்பு ஆமணி பேருந்து நிலையம் அருகே வணிக வளாகங்கள் அமைக்க விளம்பரம் செய்துள்ளார். இதன் பேரில் 60க்கும் மேற்பட்டோர் தேவகுமாரிடம் முன்பணம் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் டெண்டர் முடிந்ததால் விஷ்ணு என்பவர் அந்த இடத்தை குத்தகைக்கு எடுத்து மீண்டும் கடைக்காரர்களிடம் முன்பணம் கேட்டுள்ளார். இதனால் விரக்தி அடைந்த வியாபாரிகள் ஏற்கனவே வைப்பு தொகை கொடுத்ததாகவும் தங்கள் வைப்பு தொகையை வாங்கி கொண்டு தேவகுமார் தலைமறைவாகி விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தாங்கள் கொடுத்த முன் வைப்பு தொகையை தேவகுமாரிடமிருந்து மீட்டு தர வேண்டும் என பணம் கொடுத்த வியாபாரிகள் ரயில்வே துறைக்கு வலியுறுத்தியுள்ளனர். யாருமே வாங்கல. முதல் வந்து தேவகுமார் சுப்பிரமணியங்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து பார்ட்னர் மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்ட்னர்ஷிப் உண்டான டீலும் கொடுத்துருக்காங்க. தேவகுமார் வந்து 25%, சுப்பிரமணி 75% டீல் போட்டிருக்காங்க. நான் சுப்பிரமணியை கேட்டால் இது எனக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து தேவகுமார் தான் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டீங்க, தேவகுமார்ட்ட தான் கேட்கணுங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தேவகுமார்ட்ட தானே காசு கொடுத்தீங்க, தேவகுமார்ட்ட கொள்ளுங்கன்னா நாங்கள் தேவகுமார்ட்ட கொடுக்கல, ரயில்வேட கடத்தை இடத்தை நம்பி கடையை நம்பி தான் நாங்கள் காசு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த ரயில்வே நிர்வாகம் வந்து தலையிட்டு இன்னொரு கான்ட்ராக்ட்லேருந்து இன்னொரு கான்ட்ராக்ட் மாறுறப்ப ஹேண்ட் ஓவர் டாக்குமெண்ட்டுங்கிறத ஏன் செட்டில் பண்ணல? ரயில்வே இவ்வளோ பெரிய நிர்வாகம் பக்கத்திலே இருக்குது, இவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த மெசேஜ் எல்லாமே தெரிஞ்சும் எல்லாருமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க அதிகாரி எல்லாமே. என்ன சார் ரோட்டில் நம்பி நான் கொடுக்கல, அவர் கடையை காமிச்சிருக்காரு, ரயில்வே இடம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ தொடர்ந்து வந்து இப்போ அவர் சுப்பிரமணி விஷ்ணு எல்லாமே ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கிறாங்க, ஆனால் வெளி மாட்டாரத்துக்கு பிரச்சனைங்கிறத காமிச்சிட்டு இருக்காங்க.